மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமான கிருபையில் வார்த்தை நேயர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். தேவன் மனுஷனை சிருஷ்டிக்கும் போது யோசித்து பகுத்தறிஞ்சு செயல்படக்கூடிய ஒருத்தனாக சிருஷ்டித்திருக்கிறார். ஸோ அதை பற்றிய ஒரு செய்தியை இந்த நாளில் நாம் கேட்க இருக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர், கிருபையில் வார்த்தை பத்திரிகையின் இணை ஆசிரியரும், மதுரை அரசரடி கிறிஸ்துவின் சபையின் போதகருமான சகோதரர் கிங்ஸ்லி ராஜா அவர்கள். அன்பு நேயர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை அனைவரையும் கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த செய்தியை ஒவ்வொரு வாரமும் இதே நாளில் இதே நேரத்தில் தொடர்ந்து நீங்கள் பார்ப்பதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறோம். நிறைய பேரை தொடர்பு கொண்டு உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கிறீங்க, ஜப விண்ணப்பங்களை எழுதி அனுப்புகிறீங்க. தேவன் தாமே உங்களுக்கு நன்மையும் கிருபையும் கட்டளையிடுவாராக. பிரியமானவர்களே, கடந்த செய்தியின் தொடர்ச்சியாக இந்த நாள்லையும் நாம் தியானிக்க போகிற தலைப்பு அல்லது வேத வசன பகுதி எதை சார்ந்தது அப்படின்னா, நம்மை படைத்த தேவன் நம்மளை சிந்திக்கக்கூடியவங்களா உருவாக்கி இருக்கிறார். அந்த சிந்தனையை பயன்படுத்தணும். நாம் பகுத்தறிவு உள்ளவர்களாக இருக்கணும். நம்ம என்ன செய்கிறோம், அதனுடைய விளைவு என்ன, அதனுடைய தன்மை எப்படிப்பட்டது, அது நல்லதா கெட்டதா, இதெல்லாம் யோசித்து நாம் செயல்களை செய்யணும், முடிவுகள் எடுக்கணும், தீர்மானமாக காரியங்களை செய்யணும் அப்படின்னு விரும்புகிறார். இன்றைக்கு பாருங்க, கிறிஸ்தவத்துக்குள்ள கூட பல்வேறுபட்ட பிரிவுகள், ஏன்னா சிந்திக்கக்கூடிய மனிதர்கள் இல்லாத இடத்துல இப்படித்தான் நடக்கும். சிந்தித்திருந்தால் என் கைகளில் இருக்கிற வேத புஸ்தகத்தின்படி தான் எனக்கு உபதேசிக்கப்படுகிறதா, அதன்படி தான் நான் நடக்கிறேனா, எனக்கு சொல்லிக் கொடுக்குறவங்க சரியாக சொல்லிக் கொடுக்குறாங்களா அப்படின்ற ஒரே கூட்டமாக இன்றைக்கு இருந்திருப்போம். ஏன்னா ஒரே வேத புஸ்தகம். சிந்திக்கக்கூடிய மனிதர்கள் இல்லாத இடத்துல நிச்சயமாக பிரிவினைகள் வரும், சங்கடங்கள் இருக்கும், சமாதானம் கெட்டுப்போகும், பிரச்சனைகள் உருவாகி கொண்டே இருக்கும். ஆனால் சிந்தித்து நான் செய்கிறதனுடைய பலன் என்ன, விளைவு என்ன, அது நன்மையா தீமையான்னு யோசிக்கிறவங்களுக்கு நன்மையே நடக்கும். கடவுள் அந்த கிருபையை தான் நமக்கு கொடுத்துருக்கிறார். கடந்த செய்தியில் இதை பற்றி நாம் அதிகமாக வசனங்களை கொண்டு தியானித்தோம். ரோமர் 12:1-2 இந்த செய்தியின் துவக்கமாக நாம் வாசிக்கலாம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம் இல்லையா, தெளிவாக ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். கடந்த செய்தியில் நாம் சிந்திக்கணும், யோசிக்கிறவங்களாக இருக்கணும், எதையும் கண்மூடித்தனமாக செய்யணும்னு கடவுள் நம்மளை படைக்கலை. அவரை போல நாம் அவருடைய சாயலில் படைக்கப்பட்டதுனால அவர் எப்படி எல்லாவற்றையும் யோசித்து காரியங்களை நல்லதை முடிவெடுத்து செய்வாரோ, தீமையை விட்டு விடுவாரோ, அதை வெறுக்கிறாரோ, அதை போல் நாமளும் இருக்கணும் அப்படின்றத பார்த்தோம். இந்த செய்தியில் அதன் தொடர்ச்சியாக தேவனுக்கு அடுத்த சேவையிலும் கூட இப்படிப்பட்ட மனப்பான்மை நமக்கு இருக்கணும். நம்ம பொதுவாக சிந்திக்கிறதிலும் நன்மையை சிந்திக்கணும், அந்த விளைவை சிந்திக்கணுன்றத கடந்த செய்தியில் பார்த்தோம். இந்த செய்தியில் தேவனுக்கு சேவை செய்வது, தொழுகை செய்வது, ஆராதனை செய்வது, வழிபடுவது, அவரை நாம் தேடுவது, இதில் கூட அவர் புத்தியுள்ள ஆராதனை ஏறெடுக்கணும்னு விரும்புகிறார். யூனோ வாட் யூ ஆர் டூயிங் அப்படின்றார். நீங்கள் எனக்கு செய்கிறது என்ன செய்கிறீங்கன்னு தெரியுதா உங்களுக்கு, இதை நான் சொன்னேனா அப்படின்ற மாதிரிலாம் அவர் கேள்வி கேட்குறார். அதெல்லாம் யோசித்து நாம் அவருக்கு சேவை செய்கிறவர்களாக இருக்கணும். இன்றைக்கு மனிதன் எப்படி தினம் ஆகிட்டான், அவன் மனசுக்கு என்ன விருப்பமோ அதை செஞ்சுட்டு நான் கடவுள் சேவை செய்கிறேன், கடவுள் சேவை செய்கிறேன், திடீர்னு போய் காட்டுக்குள்ளே உட்காந்துக்கிறான், 10 நாள் இருக்கிறான், என்னென்னா கடவுள் சேவை செய்கிறேன். அதை சொன்னாரா அவர், அதை உன்ட்ட கேட்டாரா அப்படின்னு அவன் யோசிக்க மாட்டான். எனக்கு என்ன பிடிக்குமோ அதை உயிர் போகிற மாதிரி நான் வைராக்கியமாக செஞ்சுட்டேன்னா அது கடவுள் ஏற்றுக்கணும். இல்லை, தேவன் எதை சொல்லி இருக்கிறாரோ, எப்படி தன்னை அணுக சொல்லி இருக்கிறாரோ, எப்படி தன்னை சேவிக்க சொல்லி இருக்கிறாரோ, எப்படி தன்னை பின்பற்ற சொல்லி இருக்கிறாரோ, அவ்வண்ணமாகவே செய்வது தான் புத்தியுள்ள ஆராதனை. இதற்கு சிந்தனையை பயன்படுத்தணும்னு தேவன் விரும்புகிறார்.
இது இல்லாததுனால தான் இன்னைக்கு தார் மாறா போச்சு, தறி கெட்டு போச்சு. ஆராதனை, தொழுது கொள்கிற விஷயங்கள், பைபிள் ஸ்டடி, ஜபங்க கூட்டங்கள், இது எல்லாமே மனுஷன் என்ன விரும்புகிறானோ அதை சத்தம் போட்டு எமோஷனல் ஃபீலிங்ஸை வெளிப்படுத்தி நான் கடவுள் இதை ஏற்றுக்கணும், கடவுள் இதை விரும்புவார் இல்லை. தன்னை எப்படி தொழுது கொள்ள வேண்டும், தன்னை பின்பற்றுவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தேவன் கட்டளைகளை கொடுத்திருக்கிறார், வரைமுறை கொடுத்திருக்கிறார், அதை நாம் பின்பற்ற வேண்டும். இங்கே அதை தான் பார்க்குறோம். வசனத்தில் தெளிவாக சொல்கிறார் பாருங்களேன், நம்மளை பிரியமுள்ள ஜீவபலியாக என்ன செய்யணுமா, தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை, வித்து விஸ்டம் நாம் செய்யக்கூடிய ஒரு ஆராதனைன்றார். அன்வைஸ் வர்ஷிப்பு, பலனில்லாத வர்ஷிப்பும் இருக்கிறது, ஆனால் அவர் சொல்றார் புத்தியுள்ள ஆராதனை, உங்கள் புத்தியை பயன்படுத்தி நீங்கள் என்ன செய்கிறீர்கள், தேவன் சொன்னதை தான் செய்கிறீர்களான்னு அதை உறுதிப்படுத்தி கொண்டு செய்யுங்கள், அதுதான் நீங்கள் செய்யக்கூடிய புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லுகிறார். ரெண்டாவது வசனத்தில் சொல்லும் பொழுது இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக ஒரு வார்த்தை பயன்படுத்துறார் பாருங்க. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று, அவருக்கு என்ன விருப்பம், அவருடைய சித்தம் என்ன, நம்ம வாழ்க்கையில் எதை விரும்புகிறாரு, பொதுவாக எல்லா ஜனங்களும் தன்னை பின்பற்றவர்கள் எப்படி நடக்கணும்னு விரும்புகிறார், இந்த சித்தத்தை நீங்க என்ன செய்யுங்க, பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கன்றார். பிரியமானவர்களே, நாம் நினைத்ததை செய்வதை ஏற்றுக்கொள்வதற்கு தேவன் நம்மை போன்றவர் அல்ல, அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவருக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்குது, அவருக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கிறது, தான் எதை சொல்லியிருக்கிறாரோ அதைத்தான் மனிதன் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நாம் எதையும் செய்யலாம், அதை அவர் ஏற்றுக்கொள்ளணுன்றது அது தேவனுடைய திட்டமல்ல, நம்ம தேவன்ட்ட அப்படி எதிர்பார்க்க முடியாது. பிரியமானவர்களே, நாம் பகுத்தறியத்தக்கதாக செய்யணும், நாம் புத்தியுள்ளவர்களாக காரியங்களை செய்யணும். குறிப்பாக இந்த வசனங்களில் தேவனுக்கு அடுத்த சேவை, கடவுளுக்கு அடுத்த சேவையிலையும் நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னு விரும்புகிறார். சில பேர் திருமணமே ஆகாமல் சேவை செய்வாங்க, அது தப்பு ரைட்டு நான் சொல்ல வரல, திருமணமே ஆகாமல் சேவை செய்தால் கடவுள் சேவை செஞ்சால் அது ரொம்ப அவர் ஏற்றுக்குவார்னு அவங்க நினைக்கிறாங்க. இல்லை, பைபிள் அந்த மாதிரி எந்த பேட்டர்னுமே இல்லை. அவரை பின்பற்றினவர்கள் நிறைய பேர் திருமணம் செய்தவர்கள் தான். பவுல் ஒருத்தர் திருமணம் செய்யலை, அவரையும் ஏற்றுக்கிட்டார். பேதுருவம் போன்றவர்கள் திருமணம் செய்திருந்தாங்க, மற்ற நிறைய பேர் திருமணம் செய்திருந்தாங்க, அவங்களையும் ஏற்றுக்கிட்டார். அதில் வந்து அவர் ஒன்றுமே அவர் இவங்க ரைட்டு இவங்க தப்புன்னு சொல்லவே இல்லையே. அப்போ இப்படித்தான் நான் இருப்பேன், இதை தான் தேவன் அங்கீகரிக்கிறார், இப்படி இருந்தால் தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார்னு நம்ம நமக்கு நாமே சட்டம் வைத்து கொள்ளாமல் வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறதோ அதை நாம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். தொடர்ந்து பாருங்க, கொலேசியர் 3:10. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. நாம் ரட்சிக்கப்பட்ட பொழுதே, புதிய மனுஷனாக மாறின பொழுதே எப்படிப்பட்டவங்களா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறோன்னு வசனம் சொல்லுது பாருங்களேன். நம்மை ரட்சித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் புதிதாக்கப்பட்டவங்களாக இருக்கிறோம், பூரண அறிவடையும்படின்றார். ஸோ சிந்தனையை யூஸ் பண்ணுறவங்களாக மாறுகிறோம் நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனேயே, அப்படிப்பட்டவங்களாக தான் இருக்கணும். நான் பாவம் செய்யும் பொழுது என் புத்தி மழுங்கி போய் நான் என்ன செய்கிறேன் ஏது செய்கிறேன்னு தெரியாமல் செஞ்சுருக்கலாம். ஆனால் இப்போ பரிசுத்தமாக இருக்கும் பொழுது ஒவ்வொன்றையும் டெஸ்ட் பண்ணணும், ஏன்னா இந்த உலகம் ரொம்ப தீமையினால் நிறைந்து கிடக்குது. பரவாயில்லங்க செய்யட்டும், வர்றதை பார்த்துக்கலாம் அப்படின்னு செய்யவே முடியாது, ஒரு கிறிஸ்தவன் வாழவே முடியாது. கொஞ்ச நாள் ஜாலியாக இருக்கட்டும், விட முடியாது. ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்ட நபர், நான் இப்போ செய்கிற ஒவ்வொன்றையும் ஐ ஹாவ் டு டெஸ்ட் இன் த லைட் ஆஃப் த வேர்ட், நான் வசனத்தின் வெளிச்சத்திலே அதை சோதித்து பார்க்கணும். அந்த சிந்தனை சக்தி எனக்கு வந்துருச்சு, பூரண அறிவு வந்து விட்டது, தேவனை போன்ற பூரண அறிவு எனக்கு வந்து விட்டது. அப்போ அப்படிப்பட்ட நபராக நான் இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். அது மட்டும் இல்லை, வாசிக்கலாம் பாருங்கள், தீமைக்கு எதிர்த்து நிற்கிறவங்களாக நாம் இருக்கணும். இப்போ ரட்சிக்கப்பட்டுட்டோம், எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும், நீதிமொழியுடைய புஸ்தகம் 4:23. எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். இன்னைக்கு உலகத்தில் சொல்கிறான் டேட்டா இஸ் வெல்த் அப்படின்றான், தகவல் தாங்க ரொம்ப முக்கியம், அதுதான் சொத்து, இனிமேல் அதுதாங்க பெரிய விஷயம், உலகத்தையே ஆளப்போகிறது அப்படின்னு சொல்கிறான். சொத்து பத்துலாம் பெருசு இல்லை, தகவல் அதுதான் ரொம்ப பெரிய சொத்து அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், சிந்தனையை தான் பெரிய சொத்து. உங்களுடைய சிந்தனையை, இருதயத்தை வசனம் சொல்லுகிறது, அது எவ்வளோ தூரம் அது முக்கியத்துவம் கொடுத்து சொல்லுது பாருங்கள். இந்த நீதிமொழி 4:23, நீ யானைப்பட, குதிரைப்பட, கப்பல் பட, விமானப்பட, எந்த படையை வைத்தும் என்ன செய்ய, உன் இருதயத்தை காத்துக்கொன்றார். அந்த மாதிரி ஒரு டோனில் பேசுகிறார். வசனம் சொல்லுது பாருங்கள், எல்லா காவலோடும், வித் ஆல் காட்,
எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். ஏன்னா அது ஜீவ ஊற்று பிறக்கிற இடம், அது ஜீவ ஊற்று பிறக்கிற இடம். அவ்வளவு நன்மையும் ஆசீர்வாதமும் உன் சிந்தனையில் இருக்கிறது. நீ சிந்தனையை தவறவிட்டால், சிந்திக்க மறந்து போனால் வாழ்க்கை கெட்டு போய்விடும், சீர்கெட்டு போய்விடுவோம், அழிந்து விடுவோம். அப்போ அதனால தான் சொல்கிறார் வசனத்தில், நீ எவ்வளவு தூரம் பாதுகாத்து கொள்ள முடியுமோ, வெளியில இருந்து தீமை வந்து உன் சிந்தனையை ஆட்கொண்டு விடாதபடிக்கு, மொபைலில் பார்க்குற அசிங்கமான விஷயம் வந்து உன் சிந்தனையில் உட்காராதபடிக்கு, கார்ட்டூனில் பார்க்குற அசிங்கமான விஷயம், பேசுகிற அசிங்கமான விஷயம் உன் சிந்தனையில் வந்து உட்கார்ந்துடாதபடிக்கு, அலுவலகத்தில் எல்லாரும் பார்ட்டி குமாலம் அப்படின்னு அடிக்கிறாங்களே அந்த மாதிரியான போக்கு சிந்தனை வந்து உன் சிந்தனையில் வந்து உட்கார்ந்துடாதபடிக்கு, அல்லது ஜாலியாக ஒன்று சேர்ந்து நாலு பசங்க பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது பேசுகிற வார்த்தைகள் வந்து உன் சிந்தனையில் உட்காந்துராத படிக்கு, எல்லா காவலோடும் அதை பத்திரமா பாதுகாத்துக்கோ. ஏன்னா அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். அதுதான் எல்லா ஆசீர்வாதத்திற்கும் வழி. சிந்தனையில் என்ன முடிவெடுக்கிறோமோ, சிந்தனையில் என்ன வைத்திருக்கிறோமோ, அதுதான் வாழ்க்கையில் செயலாக வரும். அதுதான் தேவன் பார்த்து நியாயம் தீர்க்க போகிறார். நரகத்துக்கு போகிறோமா பரலோகத்துக்கு போகிறோமான்றது சிந்தனையில் என்ன கிடக்கிறதுன்றதை வைத்து தான் முடிவு செய்யப்படும். அதனால் எவ்வளவு தூரம் பாதுகாக்க முடியுமோ உன் சிந்தனையை பாதுகாத்துக்கொள், இருதயத்தை பாதுகாத்துக்கொள் என்று சொல்லுகிறார். அதுக்கு என்ன செய்யணும்? சங்கீதக்காரன் ஒரு யோசனை சொல்லுகிறான், சங்கீதம் 119:11, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். பார்த்தீங்களா? அப்போ இந்த சிந்தனை எப்படி பாதுகாத்துக்கொள்ள முடியும்? எப்படி இதில் கெட்டது வந்து உள்ளே புகராதபடிக்கு நான் பக்குவமாக என்னை பாதுகாத்து கொள்ள முடியும், பகுத்தறிய முடியும் அப்படின்னா, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வார்த்தையை, உம்முடைய வாக்கை என் இறுதியில் தூக்கி என் இறுதியத்துக்குள்ளே நான் வச்சு வச்சுருக்கேன்றார். அந்த வார்த்தை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை பாருங்கள், வைத்து வைத்தேன் அப்படின்னா, ஐ மேக் ஷுர் தட் தெர் இஸ் த வேர்ட் இன் மை ஹார்ட், ஐ மேக்கிங் இட் ஷுர், அதை உறுதிப்படுத்திக்கிறேன். ஏய் நல்லா பூட்டியிருக்கியான்னு பாரு, திருப்பி போய் தொங்கி பார்க்குறோம் பூட்டில், வீட்டிலேருந்து கிளம்புறோம் இல்லையா, பீரோ லைட்லாம் ஆஃப் பண்ணியிருக்கியா, பீரோலாம் பூட்டியிருக்கியான்னு பாரு, திருப்பி போய் டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். அது மாதிரி இருதயத்தில், என் இருதயத்தில் வேதவசனம் வைக்கிறேன் என்று முடிவு மட்டுமல்ல, அதை உறுதியாக வைத்திருக்கிறேன் என்று நான் உறுதி செய்து கொள்கிறேன். அதை தான் தாவீது சொல்லுகிறார், நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு, இந்த உலகத்தின் தீமை எனக்குள்ளே வந்து உட்கார்ந்துடாதபடிக்கு, இந்த உலகத்தினுடைய சாயல் எனக்குள்ளாக படிந்து விடாதபடிக்கு, நான் உன்னுடைய வார்த்தையை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன், மேக்கிங் இட் ஷுர். அப்போ அதை உறுதிப்படுத்திக்கோங்க. வசனத்தை படிக்கிறது மாத்திரம் இல்லை, அது இருதயத்துக்குள்ளே போய் தங்குதான்னு உறுதிப்படுத்துங்க. மனப்பாடம் பண்ண முடிஞ்சா மனப்பாடம் பண்ணுங்கள், எழுதி பார்க்க முடிஞ்சால் எழுதி பாருங்கள், அதை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள், அதன்படி நடக்கிறோமான்னு யோசிச்சு பாருங்கள், முடிவுகளை மாற்றுங்க. இல்லை இல்லை, நாங்களும் தாத்தா பாட்டி காலத்துலேருந்து இப்படியே தான் செய்துட்ருக்கோம், இதே பழக்கத்தில் போயிடுறோம், எங்கள் சர்ச்சில் இப்படி தான் செய்வோம், அப்படியே செய்வோம், பைபிளில் இருக்கிறதெல்லாம் தூக்கி போடுங்க அப்படின்னு நிறைய பேர் பாரம்பரியமாக என்ன செய்கிறோமோ பழகிட்டோமோ அதிலே இருக்கிறாங்க. ஆனால் வசனத்தில் என்ன சொல்லியிருக்குது, அதன்படி நான் செய்கிறது சரியா தவறா என்பதை அவர்கள் யோசித்து பார்ப்பதில்லை. ஸோ காவலோடு இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க, சிந்தனை வேல்யூபிள். அதனால் அது கூட வேறு எந்த சாக்கடையும் கழிச்சடைகளும் வந்து உட்கார்ந்துராதபடிக்கு பார்த்துக்கோங்கன்றாரு. அதற்கு என்ன செய்யுங்க, வார்த்தையை இருதயத்தில் வைத்து வைங்கன்னு தாவீது யோசனை சொல்லுகிறார். இறுதியாக ரெண்டு வசனங்களை பார்த்து முடிக்கலாம் பாருங்க, அப்போஸ்தலர் 26:28. அப்பொழுது அகரிப்பா பவுலை நோக்கி, நான் கிறிஸ்தவன் ஆகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்றான். ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் நம்முடைய சிந்தனையில நல்லவைகள் ஏற்படுத்த வேண்டும். அகரிப்பான்ற பவுலை நியாய விசாரிப்பு செய்த மனுஷன் கூட, நீ என்னைய கொஞ்சம் குறைய ஓ லைஃப் ஸ்டைலுக்கு அல்லது உன்னுடைய நம்பிக்கைக்கு மாத்திரவ போலையே அப்படின்றார். நான் கிறிஸ்தவன் ஆகிறதற்கு நீ என்னை கொஞ்சம் குறைய சம்மதிக்க பண்ணுகிறாய். நல்லா கவனிங்க, பவுல் செய்த தவறுக்காக, அதாவது இந்த நியாயாதிபதியினுடைய பார்வையில் தவறுக்காக விசாரித்து கொண்டிருக்கிறான். தவறு, நீ செய்கிறது தவறுன்றதுக்காக விசாரிக்கிறான். ஆனால் அந்த விசாரிக்கிற அதிகாரி சொல்லுகிறான், நீ என்னைய ஓன் லைஃப் ஸ்டைலுக்கு மாத்திரையே அல்லது ஓன் நம்பிக்கைக்கு மாத்திரையே நீ சொல்கிறது நல்லா இருக்குதுன்றான். அப்போ பவுலுடைய சிந்தனையில் எவ்வளவு தூரம் ஒரு டிட்டர்மினேஷன் இருந்திருக்கு பாருங்கள். தான் செய்கிற நல்லவையை அவன் உறுதியாய் பின்பற்றுகிறான். இருந்தனால தான் தன்னை விசாரிக்கிற அதிகாரியை கூட மாற்றுகிற அளவுக்கு அவன் வல்லமை பொருந்தியவனாக இருந்திருக்கிறான். இது சிந்தனையில் ஏற்பட்ட மாற்றம். எப்பொழுது அவன் ஆண்டவரை சந்தித்தானோ, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் அப்படின்னு அவர் பேசினாரோ, அதற்கப்புறம் ஒரு 3 நாள் வசனத்தை கற்றுக்கிட்டாரோ, அதற்கப்புறம் நோ டேர்னிங் பேக். பவுலுடைய வாழ்க்கையில் திரும்பி பார்த்ததே இல்லை. அடிச்சு துவச்சி உயிர் போகிற மாதிரி
வெளியில கொண்டு போய் குப்பையில போடுற மாதிரி குற்றுயிரும் குலையுயிருமா கூட போட்டாங்க, ஆனால் திரும்பி பார்க்கவே இல்லை. எந்த அளவுக்கு சிந்தனையில் உறுதி இருந்திருக்குது பாருங்க. செய்கிற நல்ல விஷயத்துக்காக சாக கூட துணியவர்களா இருக்கணுமே ஒழிய, இந்த உலகத்தின் சாயலோடு ஒத்து போவதற்காக, இந்த உலகத்து ஆதாயங்களுக்காக ஆண்டவரை துக்கப்படுத்திட்டு ஞாயிற்றுக்கிழமை எங்கேயோ போறோம், சபைக்கு போறது இல்ல. அது ஒரு நாள் தான், ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தான் தேவன் கொடுக்குற நேரம், அதை கூட திருடிடுறோம். ஸோ சிந்தனையில் உறுதி கிடையாது. ஆனால் இவர்கள் பைபிளில் இருக்கவங்க, அவங்க ஏற்றுக்கொண்ட விசுவாச நம்பிக்கைக்காக உயிரை கொடுக்க துணிந்திருந்தார்கள். அப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவர்கள் தேவை. ஒரு டிட்டர்மினேஷன் வேணும், ஒரு உறுதித்தன்மை வேணும். நாம் செய்கிற நன்மையின் மீது நான் உதவி செய்வேன், டெய்லி ஒருத்தருக்கு உதவி செய்வேன், என்ன நடந்தாலும் உதவி செய்வேன், நான் இந்த காரியத்தை இப்படித்தான் செய்வேன், நல்லது இது, இதுதான் சரியான முறை, அதில் தான் இருப்பேன், நான் மாற்றவே மாட்டேன், நான் சபைக்கு போவேன், தொழுது கொள்வேன், என்ன நேர்ந்தாலும், அது திருமணமோ சாவோ எதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் தேவனை தொழுது கொள்வதை தவற விட மாட்டேன். இன்றைக்கு தேவனை நம்புறவங்க கூட அப்படியே காணல் நீர் போல உலகரும் போகிற போக்கில் நினைச்சா ஆவிக்குரியவங்களா இருக்கிறாங்க, நினைச்சா உலகத்துக்குரியவங்களா மாறுறாங்க. சிந்தனையில் உறுதி இல்லாதவர்களாக அநேகர் இருக்கிறார்கள். கடைசியாக 28:23 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்துல, அதற்காக அவர்கள் ஒரு நாளை குறித்து அநேகம் பேர் அவன் தங்கியிருந்த வீட்டிற்கு அவனிடத்தில் வந்தார்கள். அவன் காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் மோசே நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் இருந்து இயேசுவுக்கு அடுத்த விசேஷங்களை அவர்களுக்கு போதித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து பேசினான். இந்த வசன பகுதியில் நம்ம பார்க்கிறது, இது ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளணும்னு ஒரு டவுட், ஆவிக்குரிய காரியத்துக்காக மெனக்கடுறாங்க பாருங்களேன். அப்ப உபதேசத்துல ஒரு கிளாரிபிகேஷன் வேணும், அதை தெளிவுபடுத்தணுன்றதுக்காக என்ன செய்யறாங்க, ஒரு நாளை குறிக்கிறாங்களாம். இதுல எத்தனை பேர் நாம இன்னைக்கு எப்படி செய்வோம், இப்போ பைபிள் எனக்கு ஒரு டவுட், இன்னைக்கு நான் வேலைக்கு போகல, அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காக நான் இந்த நாளை லீவு போட்டு உட்காந்து கேத்து கத்துக்க போறேன் அப்படின்னு எத்தனை பேர் நம்ம செய்வோம். அவங்க செஞ்சிருக்கிறாங்க. வசனத்தை படிச்சு பாருங்க, முன்னும் பின்னும் படிச்சு பாருங்க. ஆவிக்குரியதுக்காக உபதேச சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கிற ஒரு சந்தேகத்தை தீர்த்து கொள்வதற்காக ஒரு நாளை குறித்து சில பேரை வரவழைச்சு அதை பேசி அவர்கள் சரியானதை முடிவு பண்றாங்க. ஸோ இப்படிப்பட்டவர்களாய் சிந்திக்கக்கூடியவர்களாய் சிந்தனையில் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கணும்னு தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். எதையோ செஞ்சோம், கடந்து போனோம், அப்பா எனக்கு நல்லது செய்யுங்கன்னு நம்ம ஆண்டவர்கிட்ட வேண்டிக்குவோம், அவர் கொடுக்கறத வாங்கிக்குவோம், நம்மளால முடிஞ்சா நல்லது செய்வோம், இல்லை இப்படியே வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. நான் செய்தால் இதைத்தான் செய்வேன், எந்த இழப்பு வந்தாலும் இதிலிருந்து நான் பின்வாங்க மாட்டேன் என்று நாம் இருக்க வேண்டும். இன்றைக்கு நாள் இதை தான் நாம் கற்றுக்கிட்டோம், வசனத்திலிருந்து தெரிஞ்சுக்கிட்டது இதுதான். நம் தேவனை சேவிக்கிற விஷயத்தில் கூட தேவன் நம்ம சரியானதை பகுத்து பார்த்து ஒரு டிட்டர்மினேஷனோட சேவிக்கணும்னு விரும்புகிறார். அவர் வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை தான் செய்யணும்னு விரும்புகிறார். நம்முடைய இருதயத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும், அதில் தவறானவைகள் போய் உட்காருவதற்கு இடம் கொடுக்கக்கூடாது, அந்த தீர்மானம் நமக்கு வேண்டும். தேவன் நம்மை சிந்திக்கக்கூடியவர்களாக பயன்படுத்த விரும்புகிறார். அப்படிப்பட்டவர்களை அவர் நேசிக்கிறவராக இருக்கிறார். தேவன் தாமே இந்த முயற்சியில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவையுமே துதிக்கிறோம். இந்த நாளை ஆசீர்வதியும், நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், அவருடைய தேவைகளை உடைய சித்தத்தின்படி சந்தியும், வாஞ்சியோடு உடைய சமூகத்தில் உடைய வசனத்தை கேட்க அமர்ந்திருக்கிற இந்த குடும்பத்தாரை ஆசீர்வதியும். அன்பின் ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, செய்தியை கேட்ட உங்கள் அனைவரையும் தெய்வம் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் செய்தியிலிருந்து உங்களுக்கான கேள்வி, ரோமர் 12:1 நாம் செய்யத்தக்க ஆராதனை எது? மீண்டும் ஒரு முறை கேள்வியை கவனமாக கவனிங்க. ரோமர் 12:1 நாம் செய்யத்தக்க ஆராதனை எது? இதற்கான பதில தொலைபேசி வாயிலாகவோ அல்லது தபால் மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்தவும். தெய்வ சமாதானம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431 கிருபையுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625,
பூஜ்ஜியம் 1 6.